அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, கவுண்ட், கவுண்டிஏ, கவுண்ட் பிளாங்க், கவுண்டிஃப் அப்படிங்கிற இந்த நாலு ஃபார்முலாவுக்கும் என்ன டிஃப்ரெண்ட்டு, ஸோ அந்த நாலு ஃபார்முலாவை எப்படி யூஸ் பண்ணுறது, எந்த இடத்துல யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ உங்களுக்கு யூஸ்ஃபுல் இல்லாமல் இருக்கலாம், தெரிஞ்சு வச்சுக்கோங்க, உங்களுக்கு வேணுங்கிறப்ப நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, கவுண்ட் அப்படிங்கிற ஃபார்முலா வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ கவுண்ட்டுங்கிற ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா, ஈக்குவல் கொடுத்துட்டு COUNT கவுண்ட்னு கொடுத்துருங்க. ஸோ ஓப்பன் ப்ராக்கெட் கொடுத்துட்டு நீங்கள் எத்தனை வேல்யூ வச்சுருந்தாலும் அந்த வேல்யூ ஃபுல்லாகவே செலக்ட் பண்ணிடுங்க. ஸோ செலக்ட் பண்ணிவிட்டு க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்துட்டு என்ட்ரு பண்ணிடுங்க. ஸோ என்ட்ரு பண்ண உடனே வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து கவுண்ட் ஆகிடுச்சு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கவுண்ட் ஃபார்முலா பொறுத்த வரைக்கும் எத்தனை வேல்யூ இருந்தாலும், டேட்டாவில் எத்தனை வேல்யூ இருந்தாலும் அந்த வேல்யூ மட்டும் காமிக்கும், உங்களுக்கு டெக்ஸ்ட்டை வந்து எடுத்துக்காது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மூணு வேல்யூவில் நான் நடுவில் வந்து ஏ அப்படின்னு ஒன்று போடுறேன். போட்ட உடனே வந்து பார்த்தீங்கன்னா, ரெண்டு வேல்யூ ரெண்டு நம்பர் மட்டும் எடுத்துக்கிச்சு, நடுவில் இருக்கிற ஏ எடுத்துக்கல. இதே நான் வந்து நடுவில் வந்து 9 அப்படிங்கிற நம்பர் போடுறேன். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ மூணுமே நம்பர் இருக்கிறதுனால ஸோ அதை வந்து கவுண்ட் அடிச்சிருச்சு. இப்போ நம்பர் எத்தனை இருக்கோ அதை வந்து ஈஸியாக கவுண்ட் பண்ணிக்கும், அதுக்கு தான் வந்து கவுண்ட் ஃபார்முலா. ஸோ அதுக்கடுத்து கவுண்ட் ஏ ஃபார்முலா எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈக்குவல் கொடுத்துட்டு COUNTA. ஸோ கவுண்ட் ஏ அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிவிட்டு ஓப்பன் ப்ராக்கெட் கொடுத்துட்டு, ஸோ அதே மூணு டேட்டா வந்து செலக்ட் பண்ணுங்கள், க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்துட்டு என்ட்ரு பண்ணுங்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த கவுண்ட்டும் கவுண்ட் ஏக்கும் டிஃப்ரெண்ட் பாருங்கள். ஸோ இதில் மூணுமே நம்பர்ஸ் இருக்கிறப்ப எனக்கு கவுண்ட் முத்திரின்னு எடுத்துக்கிச்சு. ஸோ இது மூணுமே வந்து பார்த்தீங்கன்னா, நம்பர்ஸ் இருந்தாலும் டெக்ஸ்ட் இருந்தாலும் கவுண்ட் எடுத்துக்கிச்சு. ஸோ இப்போ நான் இதில் டெலிட் பண்ணிட்டேனாலும் ரெண்டு எடுத்துக்கும், அதே போல் நான் வந்து ஏதாவது டெக்ஸ்ட் டைப் பண்ணனாலும் நம்பர் எடுத்துக்கும். ஸோ டெலிட் பண்ணிட்டேன்னா அந்த இடத்துல எதுவும் இல்லைங்கிறதுனால ஸோ டோட்டலாக எடுத்துக்கும். நான் வந்து இப்போ அதில் டெக்ஸ்ட் டைப் பண்ணாலும் எடுத்துக்கும். ஸோ இதில் நான் டெக்ஸ்ட் டைப் பண்ணினாலும் இதில் எடுத்துக்கும். ஸோ கவுண்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்பர்ஸ் வந்து எத்தனை இருக்குது அப்படிங்கிறத கவுண்ட் ஆகும். கவுண்ட் ஏங்கிற ஃபார்முலா வந்து பார்த்திங்கன்னா, டோட்டலாக எவ்வளோ டேட்டா இருக்கோ அதான் கவுண்ட் ஆகும். ஸோ இதுதான் கவுண்ட்டுக்கும் கவுண்ட் ஏக்கும் இருக்கிற டிஃப்ரெண்ட்டு. ஸோ உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகியிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கடுத்து கவுண்ட் பிளாங்க்கு போகலாம். ஒருவேளை உங்களுக்கு புரியல அப்படின்னா, என்ன புரியல அப்படிங்கிறது கீழே கமெண்டில் சொல்லுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு நான் கிளாரிஃபிகேஷன் பண்ணுறேன். ஸோ அதுக்கடுத்து கவுண்ட் பிளாங்க் அப்படிங்கிறதுக்கு போய்க்கலாம். ஸோ அந்த ஃபார்முலா வந்து பார்த்திங்கன்னா, COO ஈக்குவல் கொடுத்துட்டு COUNT கவுண்ட் பிளாங்க் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். ஸோ பண்ணிவிட்டு ஓப்பன் ப்ராக்கெட் கொடுத்துட்டு, இப்போ மேலும் வீடியோஸ்க்கு வந்து என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே ஒரு பெல் சிம்பிள் வரும் அதையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து இங்கேருந்து செலக்ட் பண்ணுறேன், பிளாங்கில் இருந்து இந்த 4 வரைக்கும் செலக்ட் பண்ணுறேன். ஸோ க்ளோஸ் பண்ணிவிட்டு என்ட்ரு பண்ணுறேன். ஸோ என்ட்ரு பண்ண உடனே வந்து பார்த்திங்கன்னா, நான் இங்கேருந்து இங்கே வரைக்கும் செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா, ஒன்றே ஒன்று வந்து பிளாங்க் இருக்குது. ஸோ பிளாங்க் இருக்கிறதெல்லாம் கவுண்ட் பண்ணணும்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ அதுதான் வந்து இந்த கவுண்ட் பிளாங்கோட ஃபார்முலாவோட டிஸ்கிரிப்ஷன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு பிளாங்க் இருக்குது, அதனால் ஒன்று வந்துருச்சு. இப்போ நான் வந்து நடுவில் இருக்கிற அந்த 3 வந்து டெலிட் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா 2 வந்துருச்சு. ஸோ இதில் இன்னொன்று 2 வந்து டெலிட் பண்ண உடனே 3 வந்துருச்சு. இப்போ நான் வேல்யூ கொடுத்த உடனே வந்துடும். ஸோ வந்து எந்தெந்த இடத்துல எல்லாம் பிளாங்க் இருக்கோ அதை கவுண்ட் பண்ணுறதுக்கு தான் இது இந்த மாதிரி ஃபார்முலா வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். ஒரு டேட்டாவில் எந்தெந்த இடத்துல பிளாங்க் இருக்குங்கிறத கவுண்ட் பண்ணணும்னா நீங்கள் இந்த ஃபார்முலா வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து கவுண்ட் இஃப் அப்படிங்கிறது ஃபார்முலா. ஸோ அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈக்குவல் கொடுத்துட்டு COUNT கவுண்ட் இஃப் அப்படின்னு கொடுத்துட்டு ஓப்பன் ப்ராக்கெட் கொடுங்க. ஸோ இதில் வந்து ரேஞ்ச் வந்து ஃபஸ்ட்டு கேட்குறாங்க. ரேஞ்சுனா நீங்கள் வச்சுருக்கிற டேட்டா வந்து செலக்ட் பண்ண சொல்கிறாங்க. நான் வந்து இப்போ இது ஒரு டேட்டா வச்சுருக்கேன். ஸோ வெஜிடபிள்ஸ் அதோட வந்து கிலோ வந்து நான் டேட்டாஸ் வச்சுருக்கேன், அந்த டேட்டாஸை மட்டும் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ அதுதான் வந்து ரேஞ்ச். நீங்கள் வச்சுருக்கிற டேட்டாஸை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க, நீங்கள் வச்சுருக்கிற டேட்டாஸை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க, அதுதான் ரேஞ்ச். ஸோ பண்ணிவிட்டு கமா கொடுத்துருங்க. க்ரிட்டீரியா வந்து என்னென்னா, இந்த டேட்டாவில் உங்களுக்கு என்ன கவுண்ட் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து கேட்குறாங்க. ஸோ இந்த டேட்டாவை வந்து நான் டொமேட்டோ அப்படிங்கிறத நான் கவுண்ட் பண்ணணும்னா, ஸோ நான் அந்த டொமேட்டோ அப்படிங்கிறத வந்து நான் இங்கே தனியாக டைப் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதை செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுக்குறேன். நான் இங்கே தான் செலக்ட் பண்ணணும்னு கிடையாது, இங்கே கூட நான் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ தனியாகவும் போட்டு நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைனா அந்த டேட்டாவிலையும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ ரேஞ்சுனா டோட்டல் டேட்டாவை செலக்ட் பண்ணணும், அந்த ரேஞ்சில் வந்து எது நீங்கள் வந்து கவுண்ட் பண்ணணுங்கிறத நீங்கள் செலக்ட் பண்ணணும். ஸோ க்ரிட்டீரியாங்கிறது டொமேட்டோங்கிறத நான் செலக்ட் பண்ணிவிட்டு க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்துட்டு என்ட்ரு பண்ணுறேன். ஸோ என்ட்ரு பண்ணோடனே வந்து பார்த்தீங்கன்னா 2 வந்துருக்கு. ஸோ இந்த டேட்டாவில் வந்து பார்த்தீங்கன்னா, டொமேட்டோங்கிறது இங்கே 1 இருக்குது, இங்கே 2 இருக்குது. ஸோ இது 2 இருக்கிறதுனால இங்கே வந்து உங்களுக்கு காமிக்குது. இப்போ நான் இந்த இடத்துலையும் வந்து
டொமேட்டோன்னு நான் டைப் பண்ணுறேன். ஸோ டைப் பண்ண உடனே பார்த்திங்கன்னா இங்கே 3 ஆட்டோமேட்டிக்காக மாறிடுச்சு. அப்போ வந்து இந்த டேட்டாவில் வந்து டொமேட்டோங்கிறது 3 இருக்குது. ஸோ நீங்கள் அது மட்டும் பண்ண வேண்டியதில்லை, நீங்கள் வேறு ஏதாவது கிரிட்டீரியா நான் இப்போ வந்து மாற்றுற மாதிரி டெலிட் பண்ணிவிட்டு கிரிட்டீரியா வந்து நான் பீட்ரூட்டுங்கிறத செலக்ட் பண்ணிவிட்டு என்டர் பண்ணுறேன். ஸோ வந்து பார்த்திங்கன்னா பீட்ரூட்டுங்கிறது ஒன்று தான் இருக்குது. இப்போ நான் மறுபடியும் பீட்ரூட்டுன்னு இங்கே நான் சேஞ்ச் பண்ண உடனே இங்கே 2 மாறிடுச்சு. ஸோ ஒரு டேட்டாவில் இருக்கிற ஏதாவது ஒரு வேல்யூவை கவுண்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இந்த ஃபார்முலா வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ இதுதான் வந்து கவுண்ட்டுக்கும் கவுண்டிஏக்கும் கவுண்ட் பிளாங்க் கவுண்டிஃப் இந்த மாதிரி 4 ஃபார்முலாவுக்கும் இருக்கிற டிஃப்ரெண்ட். ஸோ ஒரு ஒரு வார்த்தைகள் தான் மாறுது, பட் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அதோடய ஸ்ட்ரக்சரே வந்து மாற்றிருக்காங்க. ஸோ வந்து பார்த்திங்கன்னா இதுதான் இந்த 4 ஃபார்முலாவுக்கு இருக்கிற டிஃப்ரெண்ட்டு. ஸோ இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு அதுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னு டிஸ்லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்டுக்கு இதை பற்றி தெரியணும் விரும்பப்பட்டீங்கன்னா இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். இதே போல் நிறையா வீடியோ வந்து என்னோடய சேனல்லையும் இருக்குது, அதையும் வந்து விசிட் பண்ணி பாருங்கள். மறுபடியும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ, பாய்.